ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த காலை வேளையிலே தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக மிகவும் ஆவலோடு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசி நம்மை அவர் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில் எழும்பி மன்னாவை பொறுக்கிக் கொள்ளும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவளுக்கு எவ்விதமாய் தருகிறாரோ அவ்விதமாய் காலையிலே இந்த வார்த்தையை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உடைய வாழ்க்கையிலே ஏராளமான பலன்களை நிச்சயமாய் உங்களுக்கு அது கொண்டு வந்து கொடுக்கும். இன்னைக்கு நாம் கேட்ட இந்த வேத வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர்கள்தான் நீதிமான்கள். கர்த்தர் உங்களை யாராய் பார்க்கிறார் என்றார், நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீதிமானாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலே நீதிமான்களாய் வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஏராளமான பேரை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் நீதிமானாய் வாழ்ந்தார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. எனவே உங்களையும் ஆண்டவர் எவ்விதமாய் பார்க்கிறார் என்றார், நீதிமானாய் பார்க்கிறார். அப்ப நீதிமானாக பார்க்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றார், ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறபடினாலே, இந்த நீதிமானாகிய நீங்கள் இந்த உலகத்திலே எந்த விதத்தில் நீங்கள் மிகவும் தாழ்வான நிலையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஆசீர்வாதத்தை விரும்பி அவருடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள். வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் என்ன காரியத்தை விரும்புகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, வாஞ்சிக்கிறீர்களோ, அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். எனவேதான் அழகாய் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம், கிருபை, இரக்கம், தயவு என்னும் கேடயத்தினால் அவனை கர்த்தர் சூழ்ந்து கொள்கிறார். ஒரு மனிதன் ஆசீர்வாதமாயிருக்கும் பொழுது, ஒரு மனிதன் மேன்மை அடையும் பொழுது, ஒரு மனிதன் செல்வம் செழிப்பாய் வாழும் பொழுது நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், நமக்கு அநேக எதிரிகள் எழும்புவார்கள், பிரச்சனைகள் நமக்கு எழும்பும், சத்துருக்கள் எழும்புவார்களே. இவர்களுடைய கண்களுக்கும் கரங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாப்பதற்காக அவர் அழகாய் சொல்கிறார், காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை நான் சூழ்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது
அதோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார், உங்களுக்கு ஒரு பராமரிப்பை அவர் தருகிறார். அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை, உங்களுடைய செழிப்பை ஒருவனும் திருடவோ கொள்ளையிடவோ முடியாது. காரணம், அவருடைய பாதுகாப்பினுடைய சட்டைக்குள்ளே, அந்த கேடயத்திற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வேத வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு குறைவாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இன்றோடு கூட அதை நீர் எடுத்து போட்டு அவருடைய குடும்பங்களை, வியாபாரங்களை, அவருடைய தொழில்களை நீர் ஆபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்கள் இந்த நாளிலே செய்வீராக. பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.